இல்ல இந்த பாட்டுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்கு. உதாரணத்துக்கு இந்த சில பாட்டுலாம் யாரும் பேனா இருந்தா கொஞ்சம் சின்ன பெண் இருந்தா கொஞ்சம் காமெடி. சில பாட்டு ஆடியோல கேட்கும் போது இந்த மாதிரி இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோன்னு ஒரு பாமர பாட்டை யோசிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அருமையான பாடல் இசைஞானி இளையராஜா இதுல, அதாவது ஸ்டாண்ட் அப் காமெடியான்னு ஒண்ணு எடுத்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா அதுல எல்லாத்துலயும் நம்ம போய் நோண்டலாம். உதாரணத்துக்கு முத்து மணி மாலை நாலு பார் கேப் இருக்கும், உன்னை தொட்டு அது வரைக்கும் கேப் இருக்கும். இது ஒருவேளை இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த டீ கடையில் உட்காந்துருப்பாருல, யாரோ ஒருத்தர் டீ குடிச்சுட்டே முத்து மணி மாலை ஏன்பா நிறுத்திட்ட பாட்டே நிறுத்திருக்கான் நாலு பார், அது ஏன் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கற்பனை. இல்லை வந்து ரெடி பண்ணேன் ரெடி ஒன் டூ இந்த குச்சி அக்கா தான் வாசிப்பாங்க இல்லையா பாடுவாங்க, ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோன்னு ஒரு கற்பனை. Ready, one, two, three, start. Muthu mani maala. Ona thottu thottu. Uruvela adu vithu. Adu nindirichu appadina. The Deva music la oru oru edathila naduvula oru thanga magan inga singa nadai pottu arigila appdi oru paattu irukku. Kambira naattai ragam nenikiraan. Correct ah? Avlo the அதுல இந்த செகண்ட் பிஜிஎம் ஒன்னு வாசிச்சிருப்பாங்க, ரெண்டாவது ஆர்கெஸ்ட்ரால ட்ரம்ஸ் பாட்டில எல்லாம் உடையும், பாட்டிலுடைய சத்தம் எல்லாம் கேட்கும். நான் யோசிப்பேன் என்ன நடந்திருக்கும் ரெக்கார்டிங்ல, ட்ரம்மர் வாசிச்சுட்டே இருப்பார் ஒருத்தன் காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பான், எல்லாம் காலி ரெக்கார்டிங்ல வந்துருச்சு, டைமிங்ல ட்ரம்மர் இருந்ததுனால தேவா ஓகே வச்சுக்க அப்படின்ட்டு இருப்பாருன்னு ஒரு சிங்கர்ஸ்ல இந்த வாய்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து வாய்ஸ் ஒரு ஒரு மொழிக்கு அதை பயன்படுத்துறது கரெக்டா இருக்கும். எஸ்பிபி ரொம்ப தெளிவா பண்ணுவார், என்ன சொல்றாருன்னா வார்த்தை ஒழுங்கா கேட்கலன்னா ஒரு ரிச்சாக்காரரும் உங்க பாட்டை கேட்டு போறாருன்னா அவருக்கு பாட்டோட டியூன் தெரியலன்னா கூட நிலவே என்னிடம் நெருங்காதேன் வார்த்தையாவது என்ன பண்ணுவாரு சொல்லிட்டு போவார், நிலவே என்னிடம் நெருங்காதே அதையாவது சொல்றதுக்கு இருக்கணும் இல்லையா, அதுவே புரியாத மாதிரி ஏன் பாடுறீங்க புரியுற மாதிரி பாடுங்க அப்படின்னு. உதித் நாராயண் ஒரு சிங்கர், ஹிந்தியில் அருமையான சிங்கர், அவரை கூட்டு வந்து நம்ம ஆட்கள் என்ன குரல் வளம்ன்ற ஒரு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க தமிழ் வார்த்தைகள் எல்லாம் அள்ளி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க, காட்டுக்கு பெண்ணுந்தேய்கள் தொட்ட நீ பின்னா அப்படின்னு ஒரு பாட்டு, அதுல ஒரு வரி வரும், யாராவது புலமை இருந்தவர்கள் இருந்தால் அந்த வரிக்கான அர்த்தம் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு வரி காதலுக்கு பெண்ணொரு கையொரு பிள்ளே அப்படின்னா என்ன, அப்படி ஒரு வரி வருது என்ன, யாராவது லிரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, பெண்ணுக்கு கையொழுத்திலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் மயிலாப்பூருக்குலாம் பேர் வச்சிருக்கு, கையில இல்லை கபல்ல இசுற மயல்ல இல்லை அப்படின்னு மயல்ல இல்லை இட்ஸ் நாட் எ லை அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு இடம் வருது, அந்த இடம் வந்து ஒரு கம்போசிங்ல அதே சொல்லியிருந்தாங்க என்னன்னா வைரமுத்து பாடல சில நேரம் லிரிக்ஸ்ட் வந்து சில பாடகர்களுக்கு கூடயே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப போயிடும் அப்படின்னு உதித் நாராயண் பாடும்போது கண்டோர் உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு வரி வரும், பெரியம்மா பொண்ணு ரசிக்கலாம் தப்பில்லே ஓடி உள்ள ஓடி விட்டார், எப்பா பெரியம்மா பொண்ணெல்லாம் ரசிக்க கூடாது நம்ம ஊர்ல முறையே தப்பா போயிடும், என்னையா நீ தமிழ்நாட்டுக்குள்ள ஊக்க வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு வைரமுத்து டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன எழுதியிருக்காருன்னா பிரியமான பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இருக்கே. சோ இந்த ஒரு அருமையான ஒரு சிங்கர் உதித் நாராயண் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சிவாஜி அப்படின்னு ஒரு படம் ரஜினிகாந்த் நடித்த படம் சங்கர் இயக்கத்துல, அருமையான பாடல் என்ன பாட்டா நம்ம கேட்டுட்டீங்களா, அதேதான் அந்த பாட்டு அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இந்த பாட்டு எனக்கு எத்தனை வாட்டி கேட்டாலும் இது உதித் நாராயணனுக்காக பண்ண பாட்டாவே தெரியல, அந்த பாட்டு வந்து எனக்கு என்னமோ டிஎம்எஸ்க்காகவே எழுதின பாட்டு மாதிரியே தெரியும், அவர் குரலுக்கு தான் அது பொருந்துமோன்னு எனக்கு ஒரு உணர்வு, அந்த வாய்ஸ்ல அதை கேட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா, அது ஜஸ்ட் பிளே பண்ணுங்க அந்த அந்த ஆடியோ வீடியோ வேண்டாம் ஜஸ்ட் ஆடியோ
நான் ஃபர்ஸ்ட் உதித் நாராயண் மாதிரி ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் அதை டிஎம்எஸ் மாத்துறேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணு. ஆடியோ கொடுத்துருக்கீங்களா கனெக்ட்? நல்ல ஆர்கெஸ்ட்ரேஷன் ஏன் அவ்வளவு மாட்டு அருமையா பண்ணிருப்பாங்க. ரஜினி வேற அப்படியே நடந்து போவார். முன்னாடி ஸ்ரேயா, ஒரே கண்ணாடி மாளிகை, அருமையா இருக்கும். இந்த பாட்டு திருப்பி ரீப்ளே பண்ணுங்க. இத டி எம் சௌந்தரராஜன் பாடப்போற டிஎம்எஸ் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்ணீர் குரல். எனக்கு என்னமோ இந்த பாட்டு அவருக்கு தான் செட் ஆகும். ரெடி? இப்போ ஒரு 20 செகண்ட்ஸ்ல ப்ளே பண்ணுங்க. என்ன சார் பழைய ஞாபகமா?
கனவு கண்ணியாச்சு தொடர்ந்து. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் ஒரு மியூசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா பார்க்கலாம். ரொம்ப ஹிலேரியஸா எனக்கு தோணுன ஒரு விஷயம், அதாவது இந்த பிளேபேக் சிங்கிங்ல பாடகர்களுடைய குரல் வளம் தான் உங்களுக்கு அந்த படத்துல காட்சி எடுத்து கொடுக்குது. இப்ப சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஎம்எஸ் பாடுறாரா சிவாஜி பாடுறாரான்ற ஒரு உணர்வே உங்களுக்கு சில நேரம் வர ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு அவருடைய லிப் மூவ்மெண்ட் இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, திரும்பி நின்னா கூட சிவாஜி லிப் கொடுப்பார். அதுதான் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு நடந்து போயிட்டு இருக்காரு, அந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு நிலா வாய்ப்புல வந்து விண்வெளி குழந்து எல்லாம் வெளியே இருந்து சைட்லயே கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அந்த சாங்ல ஏன்னா சிங்கர் அவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறாங்க, அதை நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டணும் அப்படின்னு. ஆனா நிறைய சிங்கர்ஸ் அப்படி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. வாய்ஸ் என்னமோ இருக்கும், ஆனா அவங்க கேமராவுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுப்பாங்க. இந்த வீடியோ 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 கனெக்ட் பண்ணுங்க. இல்ல பாக்யராஜ், டி ராஜேந்தர், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் பாடி இருப்பாங்க. நிஜமாவே ஷூட்டிங்ல இவங்க வாய் அசைக்கும் போது என்ன நடந்திருக்கும்னு ஒரு கற்பனை. அதுதான் நான் இங்க பண்ண போறேன். அவங்க நிஜமா வீடியோல இருந்த பாடல்கள் நீங்க பார்க்க போறீங்க. அதை நான் திரும்ப உங்களுக்கு ஷூட்டிங்ல என்ன நடந்திருக்கும்னு ஒரு கற்பனையான ஒரு விஷயம் செய்ய போறேன். ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரைட். நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேலாடும் தீபங்கள், ஓரிஞ்சு நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள், ராகங்கள் சொல்லாதோ காதல் சங்கத்தை. பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் இசைஞானியின் இசையில் டார்லிங் டார்லிங் படத்துக்காக வந்த பாட்டு இது. ஏ பாக்யராஜ் அந்த செட்ல வாய் அசைக்கும் போது நிஜமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம ஒரு கற்பனையில பார்க்கலாம். ரெடி? பூமஞ்சே நீதா பாடும் கீதங்கள், வாசிமா ஏனென்று நீ மேல் ஆடும் தீபங்கள். ஓகே, ரெக்கார்ட் பண்ணிக்கிறியா? அப்படியே ட்ராலி வாங்க. ஓன்று நீதான் பாடும் தீபங்கள், அச்சோ நெருப்பு வேற கொடுக்குதுமா, ஏனென்று ராகங்கள் பொருளாதோ காதல் சந்தத்தை. அப்புறம் என்னன்னு எனக்கு வார்த்தையே தெரியல, ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுங்க அந்த அம்மாக்கு. வெரி குட், கட் இட். அடுத்து நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பாரு. அது வந்து இந்த சொன்னால்தான் காதலா அப்படின்னு அவரோட மியூசிக், அவர் படத்துல அவரோட மியூசிக். சில பாடல்கள் ரொம்பவே அருமையா பண்ணியிருப்பாரு. ஓகே, இப்ப தள்ளி பிளே பண்ணுங்க, நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால. ஓகே, பிளே பிளே ஆச்சு. பிளே பண்ணிட்டு நீங்க கர்சர் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கர்சர் மூவ் பண்ணி பிளே பண்ணுங்க. வெரி குட். ஓகே, இது யாருடைய வாய்ஸ் ஆக்சுவலா? ஹரிஹரன் வாய்ஸ். வெரி குட். இப்பா நம்ம டிஆர் வாய்ஸ்லயே இதை கேட்க போறோம். ஓகே, சொல்லாமலே ஒரு பாடலா.
நதி மீது அலை காதலா கேமரா ஒழுங்கா வாயா காதலா பாடுமா நல்லா பாடு கல்ல அந்த புள்ள பாடுதுல சொன்னாதா சொன்னாதா காதலா அடுத்து ஒரு பழைய பாடல் இந்த பாட்டு நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன் இந்த எல்லா நடிகர்களுக்கும் சில நேரம் பாடல் இருந்திருக்குமான்னு சில பேருக்கு நம்ம கற்பனை தெரிஞ்சிருக்காது நம்ம எம் ஆர் ராதா அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒன்று இருக்கு படத்துல என்ன படம்னு யாராவது கேஸ் பண்ண முடியுதா ஒரு பீஸ் நடிக்கணும் மலைய பாண்டியா ஆனா அது போடல அதுல வந்து அவர் குரலுக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தர் ஜதி சொல்லியிருப்பாரு அவர் குரலுக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தர் பண்ணிருப்பாரு ஜதி ஆனா இது இன்னொரு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு அது இல்ல இல்ல எம் ஆர் ராதா பையன் நீங்க சொல்றீங்க நான் எம் ஆர் ராதா அவர்களே சொல்றேன் இந்த பாட்டு கேளுங்க பார்பர் ஷாப்ல வேலை செய்யற மாதிரி ஒரு கேரக்டர் அலைகளோடு கோடை தென்றல் மலர்கள் ஆட
காற்றிலே பரவும் ஓலிகள் கனவிலே என்னையா என்ன விட்டு ஆரியன்ஸை காட்டுறீங்க கண்டேன் அன்பே அன்பே கண்டேன் அன்பே அன்பே ஓ மண்ணில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன் எச்சச்ச கெச்சச்ச கெச்சச்ச கெச்சச்சா கடைசியா ஒரு வீடியோ நான் போட்டே காட்டணும் அது வந்து நம்ம இளைய தளபதி விஜய் ஒரு படத்துல திருமலைன்னு ஒரு படத்துல எடுத்திருப்பாரு சங்கர் மகாதேவன் தன் உயிரை கொடுத்து அந்த பாட்டை கட்டியிருப்பாரு ஆனா எந்த விஷயமும் இல்லாம ரொம்ப அசால்ட்டா விஜய் இருக்கு ஒரு லிப் மூமெண்ட் லிப் மட்டும் காமிச்சிருப்பாரு மூமெண்ட் இருக்காது அதை தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் பிளே பண்ணுங்க எங்க இருக்கு நோட் இருக்கு பாருங்க என்ன கத்து கத்த வேண்டியிருக்கு என்ன மூமெண்ட் ஓகே ப்ளே விஜய் குரல் தான் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை ரெடி என்னமா நம்மள போய் வெயில நடக்க விட்டு இருக்காங்க நீங்க நின்றுட்டு வேடிக்கை பார்க்க கல்லு மேல ஏறி பாட சொல்றாங்க நீயா பேசினது கண்ணே நீயா பேசினது திரும்ப தீய வீசினது நெஞ்சில தீய வீசினது அடுத்த லைன் தெரியுமா கண்களிலே என் கண்களிலே உன் காதல் நாட்டகம் என்னடி நெஞ்சினிலே என் நெஞ்சினிலே என் ஊமை நாட கண்ட தூசியாச்சு வெயில் ஆட விட்டுருக்காங்க பேமெண்ட் வருவாங்களான்னு தெரியாது நீ பாட்டுக்கு நான் கத்துறத வேடிக்கை பார்த்து நிற்கிறேன் உனக்கு இந்த படத்துல என்ன வேலை என்ன வேலை சொல்லு கட்டேட் அது சில நேரங்களில் அஜித் கூட சில பாடல்களுக்கு வாய் ஒழுங்க ஒரு மாதிரி அசைச்சுவார் மூஞ்சியெல்லாம் சுழிச்சு கிழிச்சு அசைச்சுவார் நம்ம இளைய தளபதி தான் சில நேரங்களில் வாய் அசைக்கிறீங்க சில நேரம் அவரே கஷ்டப்பட்டு பாடுறார் படத்தில் அந்த பாட்டு கூட அவர் வாய் அசைக்கிறாங்க அவர் சிரமப்பட்டு பாடுற பாடல்கள் கூட வாய் அசைக்க மாட்டார் ஸோ நடிப்பில் யதார்த்தம் அப்படிங்கிற அந்த விஷயங்களில் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமானது ஸோ ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் எப்பவுமே ஹியூமர் கிளப்புக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்களை நான் எந்த வேலைக்கு கொண்டு போனேன் இவ்வளோ பொறுமையாக அதில் இருக்க முழுக்கங்கள் உழைப்பு அதில் இருக்கக்கூடிய காமெடி அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் இசை இந்த விஷயங்கள்லாம் ரசிக்கிற ஒரு கலந்த ஒரு ஆடியன்ஸாக வந்து ஹியூமர் கிளப் ஆடியன்ஸ் இருக்காங்க இந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் சேகர் சார் கொடுத்ததில் ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்ச்சியில் அவங்களோட கலந்துக்கிட்டது இந்த மேடை ரொம்ப ஒரு சிறப்பான மேடைன்னு நிறைய பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் வந்து நானும் உணர்றேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த சேகரன் சார் அவர்களுக்கும் ஹியூமர் கிளப்பின் அனைத்து ரசிகர்களுக்கும் மற்ற அலுவலர்கள் அதனுடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி மட்டும் இல்லை நிரஞ்சனா அவங்களுடைய நன்றியை நான் வந்து சேர்த்து தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் அப்படின்னு கேட்டவுடனே நிரஞ்சனா அவருடைய தாயார் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக உங்களை மாதிரியான ஆட்களோட போகும்போது அது நல்ல டியூனாக இருக்கும் அவங்க என்னால் நம்பிக்கை வச்சுருந்தாங்க காரணம் என்னன்னா அவருடைய தந்தை வெங்கி மங்கி அந்த பர்ஃபார்மர் கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹியூமர் பார்க்குறவர் வெங்கி அவர்கள் அவர் கூட நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்டாக அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிருக்கேன் நான் ஸோ வெரி ஹாப்பி தட் அவருடைய வாரிசு என்னுடைய மகள் போல் ஸோ அவங்க கூட நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்ஃபேக்ட் வந்து அம்மா வந்து நிரஞ்சனா கன்சீவ்னு தெரிகிற அன்னைக்கு நானும் வெங்கீசனும் உங்கள் அம்மாவும் ஒரு ஷோ போயிட்டுருக்கோம் ஸோ அன்னைக்கு தான் உன்னுடைய கன்சீவான அந்த ஒரு நல்ல செய்தியும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு உங்களை நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் உலகம் ரொம்ப சின்னது ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இங்கே நடந்திருக்கு தேங்க்யூ சார் ஒவ்வொருத்தரும் சேகரன் சார் உங்களை மாதிரி நன்றி பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லை 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 இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஹியூமர் கிளப்பில் வந்து யூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு
அவங்க பாடின பல பாடல்கள் வந்து நமக்கு தெரியாது. நாங்கள் வந்து வி ஆர் பிளானிங் ஏன் வந்து ஒய் நாட் வி இன்வைட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு வந்து ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமாக அற்புதமாக யூஸ்வல் பேட்டர்ன் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதனால் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் நிரஞ்சனா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நீங்கள் நல்ல அளவில் ரொம்ப பெரிய அளவில் கலை உலகத்தில் நீங்கள் பிரகாசம் அடையணும். எஸ்பெஷலி உங்கள் மங்கி பொம்மை என்னென்னா என்னையே பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த மங்கி ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி, உங்களை ரொம்ப பிடிச்சது சார். ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ், இந்த இரண்டு அற்புதமான இளம் கலைஞர்களுக்கு நம்ம ஒரு எழுந்து நின்று ஒரு கிளாஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவருடைய ஒரே ஒரு நிமிஷம், இவருடைய காத்தாடியும் சரி, அப்புறம் அது என்ன குற்றம் கடிதல், இன்னொரு படம் என்ன ஆகியன் ஆகியன், இந்த மூணுமே வந்து டப்பிங்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. எப்படி விவேக் இங்கேருந்து போய் சின்ன கலைவாணர் ஆனார், எப்படி வந்து மனோகர் வந்து சார்லிங்கிற பேரில் போய் வந்தார், அதே மாதிரி இந்த சபைக்கு அவ்வளவாக அறிமுகம் இல்லை என்றாலும் சிவகார்த்திகேயன் ரெண்டு முறை மந்த்லி மீட்டிங்க்கு இதே மாதிரி வந்திருக்கார், அனுவல் டே வந்திருக்கார். அப்போ சொல்லும்போது பிரமிப்பாக இருந்தது, மெரினா படம் வரல ஆனால் இன்னைக்கு எங்கேயோ போயாச்சு, எங்கேயோ போயாச்சு, அதுவும் ரஜினி மூலம்லாம் எங்கேயோ போயிருக்கு. அதையும் தாண்டி நிரஞ்சனாவும் ஜெயச்சந்திரனும் வளர வேண்டும். ஏன்னா இது மயிலாப்பூர் வயநாட்டு வந்து பல அரிய மேதைகளை, இசை கலைஞர்களை, நாடக கலைஞர்களை, ஒரு விஷு சொன்னார் இந்த நாடகம் இந்த இதில் தான் என்னுடைய நாடகம்லாம் உருவாச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மேடைக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி உண்டு, அந்த சக்தி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்த உங்கள் ரஞ்சனாவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் அவரோட கலீக்ஸ் எல்லாரும் தெளிவாக அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ வைடியோ இவ்வளோ விஷயங்கள்லாம் கோஆர்டினேட் பண்ணணுமா, என் கூட சரவணன் ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து இப்ப மாடர்ன் டேஸ்ல இந்த மாதிரி பாக்குறதுனால அடுத்த நிகழ்ச்சி, அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி பிளாஷ்பேக்கா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம எதிர்பார்த்த பழைய படங்கள், அதுக்கு உண்டான சிங்கிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம் என்பதையும் சொல்லி மீண்டும் மீண்டும் எங்களுடைய சிம கிளப் சார்பாக, சீதாராமன் சார்பாக, ஏன்னா இன்னைக்கு வந்து செங்கச்சியோட ஒரு நினைவு வாரம் இது. ஸோ உண்மையிலேயே அவர் இருந்தால் நிச்சயமா ரசித்திருப்பார், அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சி நம்ம இது இருக்கா சார் ஜனகணமனா இருக்க நம்மள்கிட்ட இல்லை, இந்த நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் முடிவடையும் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் தமிழ்ல பாடலாம். ஜன மன ஹரி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத் மராத்தா திராவிட உத்கல வங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி சரங்கா, தவ சுப நாமே ஜாகே தவசய ஆசிஷ மாகே தாஹே தவசய காதா. ஜனகன மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே.